நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்கள் கிட்ட தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சில வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை முடியாமல் போயிருக்காங்க, 47க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் டாக் ஆஃப் டவுனாக மாறியிருக்கு. அண்ட் மேலும் மிச்சம் இருக்கவங்களாவது பிழைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக இப்போ மிகப்பெரிய அளவில் விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளும் கட்சி தலைவர்களும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் சமீபத்தில் அங்கே கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தார். அங்கே பெட்டில் அட்மிட் ஆகியிருக்க எல்லாரையுமே பார்த்து தன்னோட ஆறுதலை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களோட ரசிகர்கள்ட்டையும் சரி அவங்களோட கட்சி நிர்வாகிகள்ட்டையும் சரி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இன்னும் 2 நாட்களில் என்னோட பிறந்தநாள் வரப்போகுது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே விமரிசையாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க, இந்த முறை அந்த விமர்சையை செயல்பட வேணாம், அதற்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு நல்ல உதவிகள் பண்ணுங்க, அண்ட் உங்ககிட்ட இருக்க காசை அவங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி தரதாக இருக்கட்டும், அல்லது உணவுப் பொருட்கள் வாங்கி தரதாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிதியாக கொடுக்கறதாக இருக்கட்டும், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அந்த மாதிரி செயல்படுங்க அப்படின்னு அவங்களோட கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் நேற்று அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கட்சி நிர்வாகி மற்றும் முக்கியமான நிருபர்களை அழைச்சு அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமே கவரில் அவரு பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி இஷ்யூ பற்றி முதல் முறையாக ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தது தளபதி விஜய் அவர்கள் தான். மேலும் அதில் நேரடியாக அரசாங்கத்தையே குறை கூறியிருந்தார். அண்ட் அதை தாண்டி நேரடியாக போயிட்டு பார்த்த முதல் ஆளும் தளபதி விஜய் அவர்கள் தான். இப்போ ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி அவரோட பிறந்தநாளில் ரசிகர்களையும் சரி கட்சி நிர்வாகிகளையும் சரி கள்ளக்குறிச்சி மக்களுக்கு உதவி பண்ண சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அவரோட அரசியல் பிரவேசத்தை முதல் படி, அதுவும் வெற்றி படி அப்படின்னு தான் அவரோட ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் அனிதா சம்பத் அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல தளபதி விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மக்களை பார்த்ததை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்க இருக்க மக்கள் எல்லாமே பாவம், பார்டர்ல போயிட்டு நம்ம நாட்டுக்காக சண்டை போட்டு குண்டடிப்பட்டு நெஞ்சில படுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால எல்லாம் அவங்க ரொம்பவே பாவம் இல்ல ச அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பார்டருக்கு போயிட்டா குண்டடிப்பட்டு வாங்கிட்டு வந்து படுத்திருக்காங்க இவ்வளவு பரிதாபப்பட எல்லாருமே கள்ளச்சாராயம் குடிச்சுதான் படுத்திருக்காங்க. கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு எதிரானது. அதை குடிச்சு படுத்தவங்களுக்கு இவ்வளவு ஒரு மக்கள் கரிசனம் காட்டிட்டு இருக்காங்க. பத்துல சிறுவா நிதி உதவிங்கிறாங்க. போதாத குறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்டரான விஜய் சாரையை போய் பாக்குறாரு. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்ட
நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க.